தனுராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி அடைய முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு படிக்கட்டாக அடுத்தடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு வரத்துக்கு உண்டான அற்புதமான நாளாக இருந்துருக்கு. இறைவனோட வழிபாட்டும் உங்களுக்கு என்றைக்குமே துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி கல் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, நகைக்கடை வச்சுருக்கோம், வள்ளிக்கடை வச்சுருக்கோம், விவசாயம் பூமி வச்சுருக்கிறோம், விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவா, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பில் மேலும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்பப்போ ஞாபகம் மருதி இருந்துருக்கும். அந்த ஞாபகம் மருதி முந்தி இல்லை, இப்போதைக்கு இருந்துருக்கு. அப்போ எப்படி வெற்றி அடையும்னு சொல்கிற அதை திருப்பி மேம்படுத்துறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினமும் இனி வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு இருந்துருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு வியாபாரங்கள் வெற்றியடையும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் லாபகரத்தை குடிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக பேசணும். முன்பொரு வார்த்தை பின்பொரு வார்த்தையை பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அப்போதைக்கு காரியத்துக்கு சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லும்போது தக்க சமயம் வரும்போது நீங்கள் இப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வெளிப்படும். அதனால் இன்றைய தினத்தில் தனுராசி என்பவர்கள் பேச்சில் கவனம் தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.